அனைவருக்கும் வணக்கம். இப்போ வீடியோவில் பார்க்குற லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சேலம் மாவட்டம். சேலத்திலேருந்து ஆத்தூர் சென்னை பைபாஸ்லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 2 ஏக்கர் 75 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலை மேலேயே அமைஞ்சிருக்குங்க. பஞ்சாயத்து ரோடு வசதி நல்லாவே இருக்குது. நல்ல அகலமான ரோடு வசதி இருக்குது. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னாக்க தனியார் ஒரு மெத்தை வீடு டாய்லெட் பாத்ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி தனி கிணறு சர்வீஸ் வசதியோடு இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது. தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 60 தென்னை மரங்கள் இருக்குங்க இந்த லேண்டில். கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது. இடம் பார்த்திங்கனாக்க குபேர மூலையில் நல்ல அமைப்பாக வீடு அமைஞ்சிருக்குங்க. குபேர மூலையிலேருந்து அப்படி நேராக பார்த்தோம்னா ஈசானியத்து பக்கமாக கிணறு அமைஞ்சிருக்கு. நல்ல தட வசதியும் இருக்குது. இந்த லேண்டு ஒட்டிய பார்த்திங்கனாக்கா வடக்கு பகுதியில் ஒரு சின்ன மழைநீர் வாய்க்கால் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கிணறு பாருங்கள், தண்ணீர் நல்ல மாதிரியாக இருக்குது. இவ்வளோ கோடை காலத்துலேயும் தண்ணீர் பாருங்கள் மேலேயே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே இதிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கல்ராயன் மலை இருக்குது. அதனால் அங்கே ஒரு மழை பெய்துட்டாவே கிணறுலாம் ஃபுல்லாக வழிஞ்சிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து தண்ணீர் வசதி பரவாயில்லைங்க, நல்ல மாதிரியாக இருக்குது. இந்த லேண்டில் இப்போ தாங்க எல்லாம் நெல் நடவு செய்து அறுவடை செஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் நெல் அறுவடை செஞ்ச இடம் தான் அது வயல். இந்த லேண்டு ஓனர் வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு குத்தகைக்கு விட்டுருந்தார். அதனால் இப்போ விற்பனைக்கு இருக்கிறதுனால குத்தகை ஓட்டிக்கிட்டு இருந்தவர் இப்போ காலி செய்துட்டார். அதனால் இப்போ விற்பனைக்கு பண்ணுறதுனால யாருக்கும் இப்போ குத்தகைக்கு விடாமல் வச்சுருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பட்ஜெட்டு ஒரு மீடியமான விவசாய குடும்பத்துக்காகுங்க. அது இல்லாமல் குறவடை பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்ட் பக்கமாக குறவடை வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேண்டு எப்படி போகணுன்னு பார்த்திங்கன்னா சேலத்திலேருந்து போகிறதா நேராக ஆத்தூர் போகிறோம், சென்னை பைபாஸ். அங்கேருந்து செல்லியம்பாளையத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த 5 கிலோமீட்டருமே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு மேலேயே தான் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே குடியிருப்புகள்லாம் இருக்குது. பக்கத்து தோட்டத்தங்கள் எல்லாமே குடியிருப்புகள் இருக்குது. அதனால் நல்ல மாதிரியாக இந்த லேண்டு வாங்கி நல்ல மாதிரியாகவும் குடியிருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நேராக சைட் விசிட் போகணுன்னா போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நேரடியாக ஓனர்கிட்ட ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க. இது நேரடியாக ஓனர்கிட்டே இருக்குது, கிரையத்துலேயே இருக்குங்க. டோக்கன் போட்டு வைக்கிறதோ இல்லை அக்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நேரடி ஓனர்கிட்டே இருக்குது, கிரயத்தில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களும் ஏற்கனவே நம்ம சேனல் பார்த்துட்டுருக்கிற வியூவர்ஸ் எல்லோரும் மறக்காமல் கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நம்ம அடிக்கடி நல்ல நல்ல தோட்டங்கள் போடுவோம். வீடுகள் இருக்குது, வீட்டு மனையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவைப்படுறையான இடம்
வரும்போது நீங்கள் பார்த்துட்டு நல்ல முறையாக வாங்கிக்கலாம். அதனால் எல்லோரும் மறக்காமல் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். அதேமாதிரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. பாருங்கள் ப்ரோஸ், அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.